ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்க்கமான அழுத்தத்தை தர வேண்டும் என்று ஜி நான்கு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன காணொலி வாயிலாக நடைபெற்று வரும் ஐநா பொது சபையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கூட்டத்தொடரில் பங்கேற்ற இந்தியா பிரேசில் ஜப்பான் ஜெர்மனி ஆகிய ஜி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இதுகுறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் சர்வதேச அளவில் நடைபெறும் சமகால பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதற்கு ஐநாவில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது மற்றும் அதன் முக்கிய முடிவெடுக்கும் அமைப்புகளை புதுப்பிப்பது அவசியம் என்று அவர்கள் வலியுறுத்தினர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது மட்டுமே அந்த அமைப்பை காப்பாற்ற உள்ள ஒரே வழி என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஜி நான்கு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டாக செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அவ்வாறு சீர்திருத்தங்களை மேற்கொள்வதால் பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள உயர்மட்ட உறுப்பினர்கள் பாதுகாப்பு கவுன்சிலின் நம்பகத்தன்மையை நிலைநிறுத்தவும் இன்றைய சர்வதேச நெருக்கடிகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவும் முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்